Hi viewers, welcome to our channel. Ration அட்டைதாரர்களுக்கு கூடுதல் மகிழ்ச்சி. கூட்டுறவு துறையின் மிக முக்கிய அறிவிப்பு இத பத்தியான வீடியோ தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதுக்கு இந்த வீடியோவை நீங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கங்க. இப்ப வீடியோக்குள்ள போலாம் வாங்க. தமிழகத்தில் வரும் 2022 ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு 22 பொருட்கள் அடங்கிய பரிசு தொகுப்பு வழங்க தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவித்திருந்தார். ஆனால் ரொக்கத்தொகையை பற்றி எந்த அறிவிப்பும் வராது தமிழக மக்களிடையே பெரும் ஏமாற்றத்தை அளித்தது. தமிழகத்தில் 2.15 கோடி குடும்ப அட்டைதாரர்களுக்கு பொங்கல் பரிசு தொகுப்பு வரும் ஜனவரி 3 முதல் வழங்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான முன்னேற்பாடுகளை கூட்டுறவுத்துறை மேற்கொண்டு வருகிறது. இது தொடர்பாக இணை பதிவாளர்கள் கூட்டுறவுத்துறை சங்கங்களில் பதிவாளர்களுக்கு சுற்றுகை ஒன்று அனுப்பியுள்ளனர். அதில் பொங்கல் பரிசு தொகுப்பு விநியோகம் செய்ய எதுவாக அனைத்து பொருட்களும் ரேஷன் கடைக்கு முன்னதாகவே அனுப்பி வைக்க வேண்டும். ஒரே தவணையில் பரிசு தொகுப்பு வழங்க வேண்டும். ரேஷன் கடைகள் உரிய நேரங்களில் திறக்க வேண்டும். விற்பனை முனை கருவிகள் நல்ல நிலைமையில் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். பரிசு தொகுப்பில் இடம்பெற்றுள்ள பொருட்களை விநியோகிக்க வாகனமும் சுமை தூக்கும் ஊழியர்களும் போதிய அளவில் இருக்க வேண்டும். ரேஷன் கடைகளுக்கு தேவைக்கேற்ப கூடுதல் ஊழியர்களை நியமித்து உள்ளிட்ட ஏற்பாடுகளை செய்து வேண்டும். அனைத்து வட்டங்களிலும் கண்காணிப்பு அலுவலர்களை நியமித்து எவ்வித புகாரும் இன்றி விநியோகம் செய்வதை உறுதி செய்ய வேண்டும். 1000 காடு வரை உள்ள கடைகளில் 2 ஊழியர்களும் 1000க்கும் மேற்பட்ட காடுகள் உள்ள கடைகளில் 3 ஊழியர்களும் பணியில் ஈடுபட வேண்டும். இந்த அறிவிப்பால் பொங்கல் பரிசு தொகுப்பை பெறுவதிலும் தமிழக மக்களுக்கு எவ்வித தாமதமும் இல்லாமல் பெற்றுக்கொள்ளலாம். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.